வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஆறாவது பாடம் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறில் நான்கு பகப்பறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் cos theta மைனஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் theta into sin theta என்பதை நிரூபிக்கவும் இந்த கொடுத்துருக்க முற்றொருமையை நம்ம நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கணும்னா இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டு வலது பக்கம் இருக்கிற ஆன்சரை நம்ம வர வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வலது பக்கத்தை எடுத்துக்கிட்டு இடது பக்கம் இருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம வர வைக்கலாம் எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இடது பக்கத்தை எடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக வலது பக்கத்தை கொண்டு வந்து நிரூபிச்சிடலாம் சரியா பாருங்கள் இடது பக்கத்தில் என்ன இருக்குது எடுத்து எழுதிக்கலாமா சீக்கன் டீட்டா மைனஸ் டீட்டா ஈக்குவல் டூ இதை சுருக்கி நம்ம டேன் டீட்டா இண்டு சைன் நம்ம கொண்டு வரணும் கொண்டு வரலாமா பாருங்கள் இந்த சீக்கண்டை நம்ம மாற்றி எழுத போகிறோம் எப்பயுமே இந்த மாதிரி கணக்கில் நிரூபிக்கிறது வந்துச்சுன்னா எல்லாமே சைன் காஸ்ட் டேன் வர மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க சரியா இந்த சீக்கண்ட்ருக்கு இந்த சீக்கண்டை நம்ம மாற்றி எழுத போகிறோம் சீக்கண்டீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் பை காஸ்டீட்டான்னு எழுதலாம் சீக்கன்டீட்டாவை ஒன் பை காஸ்டீட்டான்னு எழுதலாம் சைல் நீங்கள் கூட எழுதி வச்சுக்கலாம் ஃபார்மில் சீக்கன் டீட்டாக நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை காஸ்ட் ஈட்டானு எழுதலாம் இது ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்ம்லா பயன்படுத்தி சிக்காவை ஒன் பை காஸ்ட் ஈட்டான்னு எழுதிவிட்டோம் மைனஸ் இந்த காஸ்ட் ஈட்டா எந்த மாற்றமும் இல்லை அப்படியே வந்துடும் சரியா இந்த காஸ்ட் ஈட்டாவுக்கு பகுதியில் எதுவுமே இல்லைனா அங்கே என்ன இருக்க அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம் குறுக்கு பெருக்கெல்லாம் முதல்ல பகுதியை பெருக்குமா ஒன்றையும் காஸ்ட் ஈட்டாவும் பெருக்குன்னா என்ன வரும் காஸ்ட் ஈட்டா இப்போ குறுக்கு பெருக்க போகிறோம் ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குனா ஒன்று இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் டீட்டாவையும் காஸ்டீட்டாவையும் டீட்டாவையும் பெருக்கினா என்ன வரும் கா ஸ்கொயர் டீட்டா சரியா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா நமக்கு என்ன ஃபார்ம்லா சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்ம்லா சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா இங்கே எழுதிக்கலாமா ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ரெண்டு ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஃபார்ம்லா சரியா பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை என்ன இருக்குது காஸ்டீட்டா சரியா இப்போ பாருங்கள் இந்த சைன்டிட்டாவுக்கு வந்து அடுக்கு ரெண்டு இருக்குது இதை நம்ம ரெண்டாக பிரித்து எழுதலாமா எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள் சைன்டிட்டா பெருக்கல் சைன்டீட்டான்னு நம்ம எழுதலாம் பை காஸ்டீட்டா பை காஸ்டீட்டா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இது இன்னும் கொஞ்சம் நம்ம பிரித்து எழுதலாம் இது ரெண்டு பெருக்கல்ல தானே இருக்குது அப்போ ஒரே உறுப்பு தானே சயின்டிட்டா பை காஸ்டீட்டா நம்ம பிரித்து எழுதலாம் பாருங்கள் சைன்டிட்டா பை காஸ்டீட்டா இன்ட்டு இந்த சயின்டிட்டா அப்படியே வந்துடும் இந்த சயின்டிட்டா அப்படியே வந்துடும் இது வந்து பெருக்கல்ல இருக்குது அப்போ இது வந்து ஒரே உறுப்பு தான் ஒரே டம் தான் அப்போ என்ன செஞ்சுக்கலாம் இந்த காஸ்டீட்டாவை இதை கொண்டு வகுத்தாலும் சரி இதை கொண்டு வகுத்தாலும் சரி ஒன்று தான் சரியா இப்போ பாருங்கள்

இந்த சயின்டிட்டாவை காஸ்டீட்டாக்கு போல் நம்ம எதை மாற்றிட்டோம் டேன்டிட்டா இந்த சயின்டிட்டா அப்படியே வந்துடுச்சு சரியா அவ்வளோதான் இதாக நான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர் பாருங்கள் டேன்டிட்டா இன் டூ சைன்டிட்டா டேன்டிட்டா இன் டூ சைன்டிட்டா அவங்க நிரூபிக்க சொன்னதை நம்ம நிரூபிச்சிட்டோம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி